இது வரைக்கும் நடந்த மாதிரி இனி எந்த தப்பும் நடக்காது சார். உங்க கால்ல விழுந்து இங்க பா. நீ என்ன கெஞ்சினாலும் உனக்கு எங்க வீட்டுல வேலை கிடையாது. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடு. இதுதான் நான் உன்னை பாக்குறது கடைசியா இருக்கணும். கெட் லாஸ்ட். ஏமா சக்தி, இப்படி சோகமாவே இருந்தா என்னமா அர்த்தம்? எழுந்து வந்து சாப்பிடுமா. நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல வேண்டாம். என்னமா இது, குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆமா சக்தி, கொஞ்சமாவது வந்து சாப்பிடு பிளீஸ். சக்தி, கஷ்டம் இருக்குன்னா அதை தாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? அதுக்காவது போய் சாப்பிடு சக்தி. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு பசிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ். டே சிவா, நீ அவரு சக்தி கிட்ட சாப்பிட சொல்லா. சக்தி மாமா, பிளீஸ் மாமா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. வாங்க பாட்டி. ஹலோ. ஹலோ சக்தி மேடமா? ஆமாங்க மேடம், நான் சகிரா பேசுறேன். ஆ சகிரா, சொல்லுங்க என்ன விஷயம்? சாகுல் சார் இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாரு மேடம். எதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம்தான் மேடம். அவர் வீட்டுக்கு திரும்பவும் வேலைக்கு வர சொல்லி சொல்லிட்டு போறாரு மேடம். திரும்பவும் என்ன வேலைக்கு வர சொன்னாரா? ஆமா மேடம். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல மேடம். ஆனா இதுக்கு காரணம் உங்க பையன் தான் மேடம். உங்க பையன் தான் மேடம் சாப்பிடாம அடம் புடிச்சு வர வச்சிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் சகிரா. எனக்கு எதுக்கு மேடம் நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க பையனுக்கு சொல்லுங்க. சரி ஓகே பாய். மாமா, பாட்டி, அக்கா. சக்தி, என்ன சக்தி? என்ன சக்தி? என்னாச்சு சக்தி? என்னாச்சு? என்ன திரும்ப சாகுல் வீட்டுக்கு வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. சக்தி என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமா மாமா, இப்பதான் ஷக்கீரா போன் பண்ணா. சாகுல் ஷக்கீரா வீட்டுக்கு போய் திரும்ப வேலைக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, கடவுள் ஏதாவது ஒரு வகையில வழி காட்டுவாருன்னு. அதே மாதிரி காட்டிட்டாரு பாத்தியா? ஆமா பாட்டி, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சக்தி, எப்படி அந்த சாகுல் திரும்ப வேலைக்கு வர சொல்லி ஒத்துக்கிட்டான்? அதுக்கு காரணமே நம்ம புகழ் தான். புகழா? ஆமா மாமா, புகழ் நான் வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் புடிச்சு வர வச்சிருக்கான். அம்மாடி, புகழுக்கு உன் மேல அவ்வளவு பாசம் இருக்குமா? பாட்டி என்ன பேசுற நீ? பெத்த பிள்ளைக்கு அம்மா மேல பாசம் இருக்கதானே செய்யும்? ஆமாமா கரெக்ட் தான். சக்தி இப்ப உனக்கு சந்தோஷமா? ஏய் என்னடி கேள்வி கேக்குற? அவ முகத்தை பார்த்தாலே தெரியல இவ்ளோ நேரம் எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான்னு. சக்தி இப்பவாவது சாப்பிட போலாமா? அண்ணா வரலாமா? நான் வரல. ஏன்னா இன்னும் சோகமா இருக்க? ஆன்டி வருவாங்கண்ணா, வானா வரலாம். நான் அம்மாவை பார்க்காம எதுவும் செய்ய மாட்டேன். சரி நம்ம போன் பண்ணலாமா? சரி வெயிட் பண்ணுங்க வரேன். இந்தாங்க பேசுங்க. ஆனா ஒண்ணு,
பேசிட்டு என் கூட விளையாட வரணும். ஓகே சரி. கால் போகவே இல்ல. சரி கொடுங்க, நான் பண்ணி என்ன பண்றது? உனக்கு அம்மா கிட்ட சொல்லி பொம்மை போன் வாங்கி தர சொல்ற, போன் கொடு. என் பையன் என் பிசினஸ் பார்த்து பெரியால வருவான். நீ ஏன் என் மேல கோபமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல போற விஷயத்த நீ கேட்டா சந்தோஷம்தான் பட போற. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஷகீரா ஆண்டிய திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். அவங்க நம்ம வீட்டுக்கு திரும்ப வேலைக்கு வருவாங்க. நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. ஷாதிகா என்னைக்கு இல்ல, இது கனவா நிஜமானு பாக்கணும். ஆமா புகழ், இது நிஜம்தான். இது எல்லாமே உனக்காக தான். உன் மேல அந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன் புகழ். என்ன? இனிமே நீ அந்த சிவாவையோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களையோ யாரையும் பார்க்கவோ பேசவோ கூடாது. சரி, அவங்கள நீ மறந்துடணும், சரியா? ஓகே. என்ன சொல்ல வந்த புகழ்? உணர்லையே, நான் ஒண்ணு சொல்ல வரலையே. இல்ல, இப்போ நீ ஏதோ ஆனு சொல்ல வந்தியே, அப்பானதுன்னு சொல்ல வந்த. சொல்லு புகழ், அந்த ஒரு வார்த்தையை கேட்கதான் இத்தனை நாள நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு புகழ். எனக்கு அப்பானா? அது சிவா அப்பா மட்டும்தான். வேற யாரையும் நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். ஏன் புகழ், உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பாசம் உனக்கு புரியலையா புகழ்? பாசம் வைக்கிறவங்க எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியாது. சரிடா, உனக்கு என்ன எப்ப அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுதோ அப்பவே கூப்பிடு. கொஞ்சத்துல தப்பிச்சிட்டோம். எப்படியோ ஆண்டி வர போறாங்க.
அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி போய் விளையாடலாமா? ஆ விளையாடலாம் வா. சக்தி சக்தி பாத்து போ சக்தி. சகிரா உள்ளவா. சார் புகழ் மாடியில் இருக்கா. சகிரா நில்லு. இங்க பார், உன்னை நாங்க திரும்ப கூப்பிட்டதுனால நீ அதை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. புகழோட பிடிவாதத்துக்காக தான் நான் உன்ன கூப்பிட்டேன். அதை புரிஞ்சு நீ நடந்துக்கணும். திரும்ப இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க சார். வாங்க. சாப்பிடுவியா புகழ்? அம்மா குடுத்தா. என்ன சொன்ன? மாத்தி சொல்லிட்டு ஆண்டி குடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவேன். சக்கிரா மேடம், இவனுக்கு சாப்பாடு ஊட்டு. நீ போனதுல இருந்து இவன் சாப்பிடவே இல்ல. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். புகழ் வந்துட்டேன். எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? புகழ் நிம்மதியா சாப்பிடுறான். நாம பெத்த பையனை சாப்பிட வைக்கிறதுக்கு யாரோ ஒரு வேலைக்கார பொண்ணோட உதவி தேவைப்படுதுல்ல? அப்படி சொல்லாதீங்க. கடவுள் நம்ம பையனை நம்ம கிட்ட ஒன்னு சேர்க்க உதவ அனுப்பின பொண்ணா அவளை பாருங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் புகழ் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். அவ மட்டும் வரலன்னா இப்ப வரைக்கும் நம்ம புகழ மாத்த போராடிட்டு தான் இருந்திருக்கணும். எனக்கு என்னமோ இது எல்லாமே அல்லாஹ்வோட செயலா தான் தெரியுது. சுஷ்மா, எனக்கு அந்த பொண்ணு மேல பர்சனலா எந்த விருப்பம் இல்ல. இவ அந்த சிவா கூட புகழ சேர விட்டதுனாலதான் நான் அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்ப முடிவு பண்ணேன். நான் எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்ல சுஷ்மா. ஆனா அந்த முடிவே நம்ம பையனோட வாழ்க்கைக்கு பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்னு திரும்பவும் அந்த பொண்ண நான் வேலைக்கு சேர்த்தேன். இதுக்கப்புறமாவது அவ ஒழுங்கா இருந்தானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சுஷ்மா. இல்லங்க, கண்டிப்பா ஷக்கீரா இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை அப்படியே பழகிட்ட சுஷ்மா. அப்படி மட்டும் நடந்து நம்ம பையன் நம்ம கிட்ட முழுசா கிடைச்சிட்டானா என்ன விட சந்தோஷப்படுற ஆளு வேற யாரும் இருக்க முடியாது. அதுக்கு பிரதிபலனா அந்த பொண்ணுக்கு கோடி கோடியா கொட்டி குடுக்கறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஷக்கீரா எங்க போற? இங்க வா. இல்ல, நீங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் தெரியாம குறுக்க வந்துட்டேன். முக்கியமாவா? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தா ஷக்கீரா. என்ன பத்தியா?
நீ பார்க்க நல்ல பொண்ணா இருக்க, எல்லா வேலையும் செய்யற, நல்ல மரியாதை கொடுக்கற, நம்பிக்கையா இருக்க, எந்த தப்பும் நீ செய்யறதில்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, புகழ அந்த சிவா கூட சேர விடுறத தவிர. இங்க பாருங்க, புகழ் எங்க பையன், எங்களுக்கு பிறந்தவன். அந்த சிவா ஃபேமிலி எங்க குழந்தைய மாத்தி எடுத்துட்டு போய் எங்க வாழ்க்கையே 8 வருஷமா சோகத்துல தள்ளிட்டாங்க. இப்பதான் எங்க பையன் எங்களுக்கு கிடைச்சிருக்கான். ஆனா அவன் எங்க கிட்ட முழுசா ஒட்ட மாட்டேங்கிறான். இப்ப அவன் சந்தோஷமா இருக்கானா, அதுக்கு காரணமே நீதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கான். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டதில்லை, உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். எங்க பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாத. முழுசா எங்களுக்கு வேணும். இனிமே அந்த சிவா குடும்பத்துல இருந்து யாருமே என் பையனை பார்க்கவே கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. பிளீஸ், இந்த உதவி மட்டும் நீ எங்களுக்காக பண்ணணும். ஷக்கீரா, அவர் மனசுல இருக்கிறத அவர் சொல்லிட்டாரு. உன்கிட்ட என்னால அப்படிலாம் சொல்ல முடியல. அவர் சொன்னதுதான் என் நிலைமையும். எங்க பையன் எங்க கிட்ட முழுசா கிடைக்க நீதான் உதவி பண்ணணும்.